ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பை தண்ணீரில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பருப்பை வேக வச்சிடலாம். அதுக்கு இந்த துவரம் பருப்பை குக்கரில் எடுத்துடலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் காயப்பொடி, கூடவே 2 கப் தண்ணீர் சேர்க்குறேன். இனி இதை நம்ம மூடி வச்சிடலாம். 4 விசில் வரைக்கும் பருப்பை நல்லா வேக வைங்க. பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்துடும். விசிலெல்லாம் இறங்கிய பிறகு நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, பருப்பு எல்லாமே நல்ல குழைவாக வந்துடுச்சு. இது இருக்கட்டும், இனி நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நான் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃபஸ்ட் லைட்டாக வதக்கி விடுறேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிய பிறகு நம்ம இதுக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துடலாம். 10 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வெள்ளரி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், கூடவே 1/2 தக்காளி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இதில் 1/2 கப் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் நான் இதில் சேர்க்குறேன். கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலக்கி விட்ட பிறகு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற டைம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்ட பிறகு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். காயெல்லாம் 80% அளவு வேகிறது வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் 80% அளவு வெந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன அளவில் சேர்த்தா போதும். மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதை ஒரு சர்விங் பவுலில் எடுக்கிறேன். நம்ம இதில் எல்லா காயுமே சேர்த்துருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சூடான சாதத்து கூட இல்லைனா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். Thanks for watching.